குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் விஆர் கோ டு பயோஸ்வாலஜி கிளாஸ் டுவெல்த் சேப்டர் என்விரான்மெண்டல் இஷ்யூசஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஆர் டிஸ்கஸ் எபவுட் இன்டிகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நவ் திஸ் கிளாஸ் வி ஆர் டிஸ்கஸ் எபவுட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பாடம் பனிரெண்டு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் ஒருங்கிணைந்த கழிவுநீர் மேலாண்மை என்பதை பார்த்தோம் இந்த வகுப்பில் நாம் இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் என்பதை பார்ப்போம் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் தி சிஸ்டம் விச் த ஏ பிரைமர்லி எய்ம்ஸ் அட் கல்டிவே கல்டிவேட்டிங் த லேண்ட் அண்ட் ரேசிங் த கிராப்ஸ் இன் சச் என் வே இது நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோள்களை கொண்ட வேளாண் முறையாகும் வேளாண் முறையாகும் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மையினுடைய குறிக்கோள் இம்பார்ட்டன்ஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஃபார்மிங் அதனுடைய முக்கிய குறிக்கோள் முக்கியத்துவம் என்ன இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் விச் ப்ரைமர்லி எய்ம் அட் கல்டிவேட்டிங் த லேண்ட் அண்ட் ரைசிங் த கிராப் இன் இன் சச் எ வே இன் சச் எ வே அதாவது இது நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோளை கொண்ட வேளாண் முறையாகும் ஸோ அஸ் டு கீப் கீப் த ஏ சாயில் அலை த குட் ஹெல்த் பை யூஸிங் த ஆர்கானிக் வேஸ்ட்

கரிம கழிவுகள் so as to keep their soil alive அலைவ் good health by use of organic waste organic waste ஆர்கானிக் இம்முறையில் கரிம கழிவுகள் அதாவது crop, animals and farm waste, aquatic waste பயிர் விலங்கு மற்றும் பண்ணை கழிவுகள் நீர்ம கழிவுகள் அக்வாட்டிக் வேஸ்ட்னால் நீர்ம கழிவுகள் and அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல் அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல் மற்றும் நன்மை நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல் அலாங் வித்து பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் பயோஃபெர்டிலைசர் பயோ ஃபெர்டிலைசர் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதாவது உயிர் உரங்கள் பயோஃபெர்டிலைசர் டு ரிலீஸ் நியூட்ரியன் டு கிராப் ஃபார் இன்க்ரீஸ் சஸ்டைனபுள் ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் சஸ்டைனபிள் ப்ர ப்ரொடெக்ஷன் மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல நலத்துடனும் வைத்திருக்கலாம் ரிலீஸ் நியூட்ரியன்ஸ் டு கிராப் ஃபார் இன்க்ரீஸ் சஸ்டைனபிள் ப்ரொடெக்ஷன் சஸ்டைனபிள் ப்ரொடெக்ஷன் அதாவது மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல நலத்துடனும் வைத்திருக்கலாம் தென் திர்ஸ் த புரொடக்ஷன் இன் சஸ்டைனபுள் ப்ரொடெக்ஷன் இன் அண்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ஸ் இவை சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தினை அளித்து நிலையான உற்பத்தியினை அளிக்கிறது நிலையான உற்பத்தியினை அளிக்கிறது த நியூட்ரியன்ஸ் டு கிராப் ஃபார் இன்க்ரீஸ் த ஃப பயோஃபர்டிலைசர் த பயோஃபர்டிலைசர் வித் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் பயோஃபர்டிலைசர் டு ரிலீஸ் த நியூட்ரியன்ஸ் டு கிராப் ஃபார் த இன்க்ரீஸ் sustainable ப்ரொடெக்ஷன் இன் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அதாவது இவை நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதாவது உயிர் உரங்கள் மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல ந நல்ல நலத்துடனும் வைத்திருக்கலாம் இவை சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தினை அளித்து சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தினை அளித்து நிலையான உற்பத்தியினை அளிக்கிறது நிலையான உற்பத்தியினை அளிக்கிறது திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இவை இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதலின் முக்கியத்துவமாகும் முக்கியத்துவம் ஆகும்

அதாவது கோ நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர் ஆவார் ஹி வாஸ் த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் தி செலிப்ரேட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் ஸ்ப்ரெட்டிங் அதாவது இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பற்றின இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலால் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வ ஆர்வலர் ஆவார் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் ஈக்கலாஜிக்கல் ஃபார்மிங் அண்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஈக்கலாஜிக்கல் ஃபார்மிங் அண்டு ஆர்கலா ஆர்கா ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது இயற்கை வே அதாவது இவர் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய மற்றும் வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் த ஈக்கலா த ஈக்கலாஜிக்கல் ஃபார்மிங் சுற்றுச்சூழல் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் வேளாண்மை அறிவியலர் வேளாண்மை அறிவியலர் இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் ஈக்கலாஜிக்கல் ஃபார்மிங் ஈக்கலாஜிக்கல் ஃபார்மிங் சுற்றுச்சூழல் வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆகியவற்றை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் ஹி வாஸ் எகெயின்ஸ்ட் யூஸ் திய கெமிக்கல் ஃபர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸ் இவர் வேதிய உயிர உயிரன் வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் ஹி வாஸ் எகெய்ன்ஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸ் இவர் வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் ஹி ட்ரைண்ட் த ஹண்ட்ரட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் நேச்சுரல் ஃபார்மிங் இவர் நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றி பயிற்சி அளித்தார் த நம்மாழ்வார் வாசதிய ஆத்தர் ஆஃப் த செவரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் ஆன் நேச்சுரா நேச்சுரல் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை தீங்குயிர்கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பிக்கப்பட்டன த பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர் அண்டு வாசதிய ஃபீச்சர் இன் த மேகசின் டெலிவிஷன் ப்ரோக்ராம் டெலிவிஷன் ப்ரோக்ராம் இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை தீங்குயிர் தீங்குயிர்கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பிக்கப்பட்டன ஹி ஃபவுண்ட் ஹி ஃபவுண்டட் தி ஏ நம்மாழ்வார் த ஈகோலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி த ட்ரஸ்ட் ஆர் சிம்ப்ளி வானகம் அட் கரூர் வானகம் அட் கரூர் அதாவது வேளாண் வளர்ச்சி மற்றும் உலக உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டின் கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார் கரூர் என்று தமிழ்நாடு த ஹி டெவலப்டு தோசியல் ஃபாரஸ்ட் அட் தி டெவலப்டு த சோசியல் ஃபாரஸ்ட் ஹி டெவலப்டு த சோசியல் ஃபாரஸ்ட் அட் அம்மன் கூரை அண்டு கொழுஞ்சி ஈகலாஜிக்கல் ஃபார்ம் இன் புதுக்கோட்டை அதாவது இவர் அம்மன் கூரையில் சமூக காட்டினையும் மற்றும் புதுக்கோட்டையில் கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணையையும் உருவாக்கினார் ஹி அண்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேட் த டென் ஏக்கர்ஸ் த பார்ன் லேண்ட் இன் டு ஃபர்டைல் கல்டிவேபிள் லேண்ட் இந்த த ட்ரை புதுக்கோட்டை டிஸ்டிக் ரை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அதாவது இவரும் இவருடைய நண்பர்களும் வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசி நிலத்தை வளமான பயிரிட பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றினர் ஹி பிளான்ட் த ஃபிஃப்டி டூ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் த சேம் வேஸ்ட் லேண்ட் த எக்ஸ்டீடிங் இன் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் அதாவது பின்னர் இருபது ஏக்கர் அளவில் பறந்த பறந்துள்ள அதே நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை நட்டனர் ஹி ஆர்கனைசேஷன் திஸ் த குடும்பம் ஹி ஆர்கனைசேஷன் த குடும்பம் ப்ரிசர்வ் அண்ட் ரீஜெனரேட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஃப்ளோரா அண்டு ஃபானா இன் ஆர்டர் டு என்ஷூர் சஸ்டைனபுள் லைவ்ஹுட் அதாவது இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதார நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவரம் மற்றும் விலங்கினை பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கிறது மறு உற்பத்தி செய்கிறது the next go to the solid waste management next go to the solid waste management 디டகழிவு மேலாண்மை 디டகழிவு மேலாண்மை the everyday tons of solid waste are the disposal of landfill sites ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான திடக்கழிவுகள் நிலப்பரப்புகளில் கொட்டப்படுகிறது திஸ் வேஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் த ஹோம்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வேரியஸ் அதர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இந்த கழிவுகள் வீடுகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு வேளாண் தொடர்பான செயல்பாடுகளிலிருந்து உருவாகிறது திஸ் லேண்ட்ஃபில் சைட்ஸ் த ப்ரொடியூஸ் தி ஃபியூல் ஸ்மெல் இஃப் வேஸ்ட் இஸ் நாட் ஸ்டோர்டு அண்ட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி இந்த கழிவுகள் முறையாக சேமிக்கப்படாமையான முறையாக சேமிக்கப்படாம படாமையின்மையானாலும் சேமிக்கப்படாத இன்மையாலும் மற்றும் சுத்திகரிக்கப்படாத இன்மையாலும் என் நிலத்தில் வெறுக்கத்தக்க துர்நாற்றத்தை உருவாக்கின்றன வெறுக்கத்தக்க துர்நாற்றத்தை உருவாக்கின்றன வென் த ஹசாடஸ் வேஸ்ட் லைக் த பெஸ்டிசைட்ஸ் பேட்ரிஸ் பேட்ரிஸ் கண்டெய்னிங் லெட் காட்மியம் மெர்குரி ஜிங்க் அதாவது தீங்குயிர் கொல்லிகள் காரியம் கொண்ட மின்கலங்கள் காரியம் கொண்ட ஹசாடஸ் தீங்குயிரி தீங்குயிரிக்கொல்லிகள் ஹசாடஸ் வேஸ்ட் லைக் திஸ் திய பெஸ்டிசைட்ஸ் தீங்குயிரிக்கொல்லிகள் பெஸ்டிசைட்ஸ்னால் தீங்குயிரி தீங்குயிரிக்கொல்லிகள் திஸ் த பேட்ரிஸ் கண்டெய்னிங் பேட்ரிஸ் கண்டெய்னிங் காரியம் கொண்ட மின்கலங்கள் பேட்ரிஸ் கண்டெய்னிங் லெட்டு லெட்டுனா காரியம் காரியம் கொண்ட மின்கலன்கள் காட்மியம் மெர்குரி பாதரசம் ஆர் த ஜிங்கு சுத்தனா சுத்த துத்தனாகம் த கிளீனிங் த கிளீனிங் சால்வன்ட் கிளீனிங் சால்வன்ட் சுத்தம் செய்ய பயன்படுத்தும் திரவங்கள் கிளீனிங் சால்வன் சுத்தம் செய்ய பயன்படுத்தும் திரவங்கள் ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் ரேடியாக்டிவ் மெட்டீரியல் கதிர்வீக் கதிர்வீச்சு பொருட்கள் இ வேஸ்ட் மின்னணு கழிவுகள் அண்டு பிளாஸ்டிக் அண்டு மிக்சடு அப் த பேப்பர் அதாவது மின்னணு கழிவுகள் மற்றும் நெகிழி கழிவுகள் போன்ற தீங்கு தரும் க கழிவுகளை காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்ந்து எரிக்கும் போது அண்ட் other scraps அண்ட் அ they தே ப்ரொடியூஸ் the gases such as the டையாக்சின் போன்ற தீங்கு தரும் கழிவுகளை காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்ந்து எரிக்கும் பொழுது அவை டயாக்சின்கள் டயாக்சின் போன்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன டயாக்சின்கள் போன்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன தான் பாண்ட் தே ப்ரொடியூஸ் த கேசஸ் சச்சஸ் த டயாக்சின் டஸ் கேசஸ் ஆர் த டாக்ஸிக் அண்டு கார்சினோஜினிக் இந்த வாயுக்கள் நச்சுத்தன்மை உடையது மற்றும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாகும் கார்சினோஜெனிக் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாகும் தஸ் தஸ் கேசஸ் ஆர் த டாக்ஸிக் நச்சுத்தன்மை உடைய நச்சுத்தன்மை உடையது அண்டு கார்சினோஜெனிக் புற்றுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகும் தஸ் பொல்யூட்டட் த சரவுண்டிங் தஸ் பொல்யூட்டட் த சரவுண்டிங் This polluted the surrounding, air, groundwater, வாட்டர் ஏர் கிரவுண்ட் வாட்டர் அண்டு கேன் சீரியஸ்லி அஃபெக்ட் த ஹெல்த் ஹெல்த் ஆஃப் ஹியூமன்ஸ் வைல் வைல்ட் லைஃப் அண்ட் அவர் என்விரான்மெண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் அதாவது இந்த மாசுக்கள் சுற்றியுள்ள காற்று நிலத்தடி நீர் ஆகியவற்றை மாசுறை செய்கிறது மேலும் மனிதர்களின் உடல் நலம் வனவிலங்குகள் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் போன்றவற்றை அதிகமாக பாதிக்கிறது அதிகமாக பாதிக்கிறது இந்த அடுத்து திடக்கழிவுகளின் முக்கிய மூலங்கள் இந்த டேபிள் ஹேவிங் இந்த டேபிள் ஹேவிங் திடப்பொருள்களின் முக்கிய மூலங்கள் சோர்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் டேபிள் டுவெல் பாயிண்ட் ஒன் ஹேவிங் அத திடப்பொருள்களின் முக்கிய மூலாதாரங்கள் பன்னெண்டு புள்ளி அட்டவணை பன்னெண்டு புள்ளி ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது திஸ் இஸ் தி மேஜர் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் திஸ் இஸ் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் வேஸ்ட் கேட்டகரி த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரெசிடென்சியல் ஃபஸ்ட் இஸ் ரெசிடென்சியல் குடியிருப்பு கழிவின் வகைகள் குடியிருப்பு திஸ் த ஃபுட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பேப்பர் கிளாஸ் லெதர் கார்ட்போர்ட் மெட்டல்ஸ் யார்டு வேஸ்ட் ஆஸ் டயர்ஸ் பேட்ரிஸ் ஓல்டு ஓல்டு திஸ் ஆர் திசாரால் அதாவது உணவு ஃபுட் வேஸ்ட் உணவு கழிவுகள் பிளாஸ்டிக் நெகிழிகள் பேப்பர் காகிதம் கிளாஸ் கண்ணாடி லெதர் பதனிடப்பட்ட தோல் கார்ட்போர்ட் அட்டை மெட்டல்ஸ் உலோகங்கள் யார்டு வேஸ்ட் கழிவுகள் ஆஸ் சாம்பல் டயர்ஸ் பேட்ரிஸ் மின்கலன்கள் ஓல்டு மேடஸ் அதாவது பழைய மெத்தைகள் போன்றவைகள் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இண்டஸ் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை தொழிற்சாலையினுடைய கழிவு வகைகள் கேட்டகரிஸ் வேஸ்ட் கேட்டகரிஸ் த பேக்கிங் வேஸ்ட் பொதிவு கழிவுகள் ஆஸ் சாம்பல் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் கேன் குடுவைகள் பிளாஸ்டிக்ஸ் நெகிழிகள் மெட்டல் பார்ட்ஸ் உலோகப் பகுதிகள் தென் கமர்சியல் வணிகம் த தின் அண்டு திக் பிளாஸ்டிக்ஸ் மெல்லிய மற்றும் கடினமான நெகிழிகள் ஃபுட்வேஸ்ட் உலோக கழிவுகள் மெட்டல்ஸ் உலோகங்கள் பேப்பர்ஸ் காகிதம் கிளாஸ் கண்ணாடி வுட்டு மரக்கட்டை அண்டு கார்ட்போர்ட் மெட்டீரியல்ஸ் அட்டை பொருட்கள் தென் இந்த இன்ஸ் இன் இன்ஸ்டியூஷ்னல் இன்ஸ்டியூஷனல் நிறுவனங்கள் WOOD, மரக்கட்டை பேப்பர் காகிதம் METALS, உலோகங்கள் CARDBOARD MATERIAL, அட்டை பொருட்கள் ELECTRONICS, மின்னணு கழிவுகள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் construction and டிமாலிஷன்ஸ் கட்டுமானம் மற்றும் இடித்தல் ஸ்டீல் மெட்டீரியல் concrete, அதாவது எகு பொருட்கள் கான்கிரீட் ஸ்டீல் மெட்டீரியல் எகு பொருட்கள் CONCRETE, வுட்டு மரக்கட்டை பிளாஸ்டிக் நெகிழிகள் ரப்பர் தாமிர கம்பிகள் காப்பர் ஒயர்ஸ் டர்ட் டர்ட் அண்டு கிளாஸ் அழுக்கு மற்றும் கண்ணாடி டர்ட் அண்டு கிளாஸ் அழுக்கு மற்றும் கண்ணாடி அண்டு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வேளாண்மை கழிவுகள் ஸ்பாயில்டு ஃபுட்டு கெட்டுப்போன உணவு பெஸ்டிசைட்ஸ் கண்டெய்னர் தீங்கு தீங்குயிர் கொல்லி கலன்கள் அண்டு பயோமெடிக்கல் உயிரி மருத்துவம் சிரஞ்சி பீச்சு குழல்கள் பேண்டேஜ் துணிப்பட்டை யூஸ்டு கிளவுஸ் பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் கேத்தர் நீர்காற்றுக்குழாய் நீரகற்றுக்குழாய் கேத்தர் நீரகற்றுக்குழாய் யூரின் பேக்ஸ் சிறுநீர் பைகள் ட்ரக்ஸு மருந்துகள் பேப்பர் காகிதம் பிளாஸ்டிக் நெகிழிகள் ஃபுட்வேஸ்ட் உணவு கழிவுகள் சானிட்டரி நாப்கின் சுகாதார அணையாடை அண்டு டைப்பர்ஸ் அது குழந்தைகள் குழந்தைகளின் அணையாடைகள் அண்ட் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் தன் கீ வேஸ்ட் மின்னணு கழிவுகள் எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் த யூஸ்டு டிவி டிரான்சிஸ்டர் அதாவது பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி தொலைக்காட்சி பெட்டிகள் ட்ரான்சிஸ்டர் டேப் ரெக்கார்டர் ஒளிப்பதிவு கருவுகள் கம்ப்யூட்டர் கேபினெட்ஸ் கணினி தனியறைகள் அண்ட் மதர்போர்ட் மின்பலகைகள் சிடிஸ் குறுந்தட்டுகள் கேசட் ஒளி ஒளி நாடாக்கள் மவுசு சொடுக்கி வயர்ஸ் கம்பிகள் கார்ட்ஸ் மெல்லிய கயிறுகள் சுவிட்சு நிலைமாற்றிகள் சார்ஜஸ் மின்னேற்றிகள் போன்ற மின்னணு பொருட்கள் திஸ் ஆர் ஆல் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் திஸ் ஆர் ஆல் மேஜர் சோர்சஸ் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் திடக்க திடக்கழிவுகளின் முக்கிய மூலாதாரங்கள் ஆகும் முக்கிய மூலாதாரங்கள் ஆகும் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த கொஸ்டின்ஸ் தென் the next one is this, the solid waste management include the activities and the action required to uh, manage waste from inception to its the uh, final disposal final disposal the solid waste management include the activities and action required to manage waste from in its the inception to its the uh, ஃபைனல் டிஸ்போசல் அதாவது திடக்கழிவு மேலாண்மை என்பது கழிவுப் பொருட்களை பெறுவது முதல் இறுதியாக வெளியேற்றுவது வரை அவற்றை மேலாண்மை செய்ய தேவைப்படு மேலாண்மை செய்ய தேவைப்படும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதாகும் திஸ் இன்க்ளூட் த கலெக்ஷன் டிரான்ஸ்போர்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் டுகெதர் வித் மானிட்டரிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேலும் கழிவுகளை சேகரித்தல் எடுத்துச் செல்லல் சுத்திகரித்தல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகியவையும் கழிவுநீர் மேலாண்மை செயல்முறைகளை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ஆகிய அனைத்தும் இதில் அடங்கும் இட் இஸ் ஆல்சோ எபவுட் சாலிட் வேஸ்ட் கேன் பி சேஞ்சு அதாவது வென் திஸ் த இட் இஸ் the த சாலிட் வேஸ்ட் திடக்கழிவுகளை எவ்வாறு அதை மீண்டும் பயன் பயன்படுத்தும் பயனுள்ளத்தக்க பொருளாக மாற்றுவது என்பதையும் கொண்டதாகும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் காஸ்டடி திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை என்பது சாலிட் வேஸ்ட் திடக்கழிவுகளை எவ்வாறு பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்பதையும் கொண்டதாகும் அதாவது தனிநபர் ஆய்வு த கார்பரேஷன் தனிநபர் ஆய்வு சென்னையில் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் மேலாண்மை செய்தலை சென்னை மாநகராட்சி கவனிக்கிறது த கார்பரேஷன் ஆஃப் திஸ் த சென்னை லுக்ஸ் ஆஃப்டர் தி ஏ கிளியரன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் சென்னை அதாவது சென்னையில் இந்த திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் மேலாண்மை செய்தலை சென்னை மாநகராட்சி கவனிக்கிறது த கார்பரேஷன் ஆஃப் சென்னை லுக்ஸ் ஆஃப்டர் த கிளியரின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் சென்னை எவ்ரி டே அரவுண்ட் த ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெட்ரிக் டன்ஸ் த கார்பேஜ் த கலெக்டட் ஃப்ரம் த சிட்டிஸ் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவிற்கு குப்பை நகரத்திலிருந்து சேகரிக்கிறது த டோர் டு டோர் கலெக்ஷன் ஆஃப் த கார்பேஜ் is done in the most zone, apart from their sweeping, collecting and storing their waste in their specified bin. பின் ஸ்பெசிஃபைடு அதாவது குப்பைகளை பெருக்குதல் சேகரித்தல் மற்றும் குறிப்பிட்ட தொட்டிகளில் சேமித்து சேமித்தல் தவிர பெரும்பாலான பகுதிகளில் வீடுக்கே சென்று குப்பைகளை சேகரிக்கும் பணியினையும் செய்கிறது அட் ப்ரெசண்ட் த கார்பேஜ் த ஜெனரல் இன் சென்னை இஸ் த dumped at the two டம்ப்டு அட் த டூ சிட்டிஸ் டூ சிட்டிஸ் அதாவது தற்போது சென்னையில் உருவாக்கப்படும் குப்பைகள் இரண்டு இடங்களில் கொப் கொட்டப்படுகின்றன த ப்ரப்போசல் ஆர் த ஆர் தர் ஃபார் தி ரெமிடியேஷன் ஆஃப் தி ஏ எக்ஸிஸ்டிங் லேண்ட்ஃபில்ஸ் ஆர் த சயின்டிஃபிக் க்ளோசர் டு க்ளோசர் அண்ட் டு ஹேவிங் த இன்டெக்ரேட்டட் வேஸ்ட் ப்ராசிங் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் வித் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஏ காமனன்ஸ் அட் த எக்ஸிஸ்டிங் கொடுங்கையூர் அண்டு பெருங்குடி சிட்டிஸ் பெருங்குடி சிட்டிஸ் ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புகளை இயல்பு மீட்டலுக்கும் மற்றும் அறிவியல் ரீதியான மூடுவதற்கும் திட்டங்கள் உள்ளன ஏற்கனவே உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் இருப்பதைப் போல கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிக்கும் வசதிகள் இன்னும் பல வேண்டும் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் கழிவு கழிவு மேலாண்மை நடைமுறைகள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் கழிவு மேலாண்மை நடைமுறைகள் சோர்ஸ் செக்ரிஷன் மூலங்களை பிரித்தல் கம்போஸ்டிங் எருவாக்கு த ஏரோபிக் அனரோபிக் காற்றுள்ள நிலை காற்றற்ற நிலை வெறுமிக் கம்போஸ்டிங் மண்புழு உரமாக்குதல் பயோகேஸ் ஜெனரேஷன் உயிர்வாயு உற்பத்தி இன்செனரேஷன் எரித்தல் திஸ் ஆர் ஆல் திஸ் திய ஸ்டேஜஸ் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இவைகள் கழிவு வேளாண்மையினுடைய நடைமுறைகள் ஆகும் தென் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் ரேடியாக்டிவ் வேஸ்ட் ரேடியாக்டிவ் வேஸ்ட் ஆர் த ஜெனரேட்டட் டியூரிங் திஸ் த வேரியஸ் ஆப்ரேஷன் ஆஃப் திஸ் தி நியூக்ளியர் பவர் பிளான் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் கேன் பி ரேடியாக்டிவ் வேஸ்ட் கேன் பி இன் கேஸ் லிக்யூட் சாலிட் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் லெவல் த ரேடியாக்டிவ் கேன் வேரி அதாவது கதிரியக்க கழிவு கதிரியக்க கழிவு என்றால் என்ன வாட் இஸ் ரேடியாக்டிவ் வேஸ்ட் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் மீன்ஸ் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் ஆர் ஜெனரேட்டட் ட்யூரிங் த வேரியஸ் ஆப்ரேஷன் ஆஃப் த நியூக்ளியார் பவர் பிளான்ட் நியூக்ளியார் பவர் பிளான்ட் அதாவது கதிரியக்க கழிவு அணு மின் நிலையங்களில் பல்வேறு செயல்பாடுகளின் போது கதிரியக்க கழிவுகள் உருவாகின்றன How டு ஃபார்ம் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் த ரேடியாக்டிவ் வேஸ்ட் இஸ் த during the த வேரியஸ் ஆப்ரேஷன் ஆஃப் nuclear பவர் plant. அது கதிரியக்க கழிவு எவ்வாறு உது உருவாகிறது அணுமின் நிலையங்களில் பல்வேறு செயல்பாடுகளின் போது கதிரியக்க கழிவுகள் உருவாகின்றன The radioactive waste can be in கேஸ் liquid or solid form and its level of radioactive can vary. அதாவது கதிரியக்க கழிவுகள் வாயு திரவ அல்லது திட திடவழிவில் இருக்கலாம் இதனுடைய கதிரியக்க அளவு மாறுபடலாம் வேரி மாறுபடலாம் தென் த வேஸ்ட் கேன் ரிமைன் த ரேடியாக்டிவ் ஃபார் ஃபியூ அவர்ஸ் ஆர் செவரல் மந்த் ஆர் ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் அதாவது இந்த கழிவுகள் சில மணி நேரம் அல்லது பல மாதங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட கதிரியக்கத்தன்மை அப்படியே இருக்கும் த வேஸ்ட் கேன் ரிமைன் அப்படியே இருக்கும் த ரேடியாக்டிவ் ஃபார் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆர் செவரல் மந்த் ஆர் எ ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் ஆஃப் இயர் அதாவது இந்த கழிவுகள் சில மணி நேரம் அல்லது பல மாதங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட கதிரியக்கத்தன்மை அப்படியே இருக்கும் த on ஆன் த லெவல் nature ஆஃப் த radioactivity, த radioactive வேஸ்ட் கேன் பி classified ex exempt waste. வேஸ்ட் எக்ஸம்ப்டு வேஸ்ட் அதாவது கதிரியக்கத்தின் அளவு மற்றும் தன்மையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட கழிவு பிரிக்கப்படுகிறது அதாவது லோ லோ அண்டு இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட் அண்டு ஹை லெவல் வேஸ்ட் அதாவது இவற்றை கீழ்மட்ட லோ கீழ்மட்ட மற்றும் இடைமட்ட அளவு கழிவு இன்டர்மீடியட் லெவல் வேஸ்ட் அண்டு ஹை லெவல் வேஸ்ட் மற்றும் உயர்மட்ட அளவு கழிவுகள் என வரைமுறை வ வரைமுறைப்படுத்தப்படுகிறது ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது கதிரியக்க கழிவு மேலாண்மை த ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் த ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் லிக்யூட் ஏர்பான் அண்டு சாலிட் எஃபுலியன் ஃப்ரம் தியூக்ளியார் இண்டஸ்ட்ரி நியூக்ளியார் இண்டஸ்ட்ரி கதிரியக்க கழிவு மேலாண்மையில் சுத்திகரித்தல் ட்ரீட்மெண்ட் சுத்திகரித்தல் ஸ்டோரேஜ் சேமித்தல் அண்டு டிஸ்போசல் ஆஃப் லிக்யூட் அணுக்கரு தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் திரவ கழிவுகள் ஏர்பான் காற்றில் பரவும் கழிவுகள் அண்டு சாலிட் எஃபுலியன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியார் இண்டஸ்ட்ரி அது மற்றும் திடக்கழிவுகள் ஆகியவற்றை சுத்திகரித்து சேமித்து பின் வெளியேற்றுதல் ஆகியவை அடங்கும் கதிரீக்க தொழிற்சாலையில் திடக்கழிவுகள் ஆகியவற்றை சுத்திகரித்து சேமித்து பின் வெளியேற்றுதல் ஆகியவை அடங்கும் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியாக்டிவ் வேஸ்ட் methods of disposal of radioactive waste அதாவது கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறைகள் the first one is the limit generation வரையருக்கப்பட்ட உர்ப்பத்தி வரையருக்கப்பட்ட உர்ப்பத்தி the limiting generation the limiting uh, the limiting the generation of the waste generation of the waste is the first and most important the consideration in main managing radioactive waste த லிமிட்டிங் திய ஜெனரேஷன் லிமிட்டிங் ஆஃப் த ஜெனரேஷன் த லிமிட்டிங் த ஜெனரேஷன் ஆஃப் வேஸ்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்சல்டேஷன் இன் மேனேஜிங் ரேடியாக்டிவ் வேஸ்ட் அதாவது வரையறுக்கப்பட்ட உற்பத்தி லிமிட்டிங் ஜெனரேஷன் கழிவுப் பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துதிலே கதிரியக்க கதிர் கழிவுகளை கையாளுவதில் முதன்மையானதாகும் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும் திஸ் இஸ் கால்ட் அஸ் தி லிமிட்டிங் ஜெனரேஷன் லிமிட்டிங் ஜெனரேஷன் வரையறுக்கப்பட்ட உற்பத்தி த லிமிட்டிங் ஜெனரேஷன் ஆஃப் லோ லிமிட்டிங் ஜெனரேஷன் ஆஃப் த வேஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்சிடரேஷன் இன் மேனேஜிங் ரேடியாக்டிவ் வேஸ்ட் மேனேஜிங் ரேடியாக்டிவ் வேஸ்ட் வரையறுக்கப்பட்ட உற்பத்தி கழிவுப் பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துதலே கதிரியக்க கழிவுகளை கையாளுவதில் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டைல்யூட் அண்டு டிஸ்போஸ் நீர்த்து பரவுதல் ஃபார் த வேஸ்ட் ஹேவிங் திஸ் த லோ ரேடியாக லோ ரே ரேடியோ ஆக்டிவிட்டி டைல்யூஷன் அண்டு டிஸ்போசன் ஆர் அடாப்டட் அதாவது நீர்த்து பரவுதல் குறைந்த அளவு உள்ள கழிவுகளுக்கு நீர்த்தல் மற்றும் பரவுதல் முறை பயன்படுத்தப்படுகின்றன தன் தேர்ட் ஒன் இஸ் த டிலே அண்டு டிகே டிலே அண்டு டிகே த டிலே அண்டு டிகே இஸ் த ஃப்ரீக்வெண்ட்லி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது தாமதம் மற்றும் சிதைவு அணுக்கரு குலை மற்றும் துரிதப்படுத்திகளின் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்களை குறைவான வாழ்நாள் கொண்டவையாதலால் The delay and the decay is the frequent, the important strategy because because much of the radioactivity in nuclear reactor, nuclear reactor, much of the radioactive in nuclear reactors and accelerates is very short lived. Accelerate is the very short lived. அதாவது இவற்றினுடைய அணுக்கரு உலை மற்றும் துரிதப்படுத்திகளின் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்கள் குறைவான வாழ்நாள் கொண்டவையாதலால் ஷார்ட் வெரி ஷார்ட் லிவ்டு குறைவான வாழ்நாள் கொண்டவையாதலால் இக்கழிவுகளை கையாள இவை நல்ல உத்தியாகும் த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் த அக்சலரேட்டாஸ் இஸ் த வெரி ஷார்ட் லிவ்டு வெரி ஷார்ட் லிவ்டு the delay and decay the frequently is an important strategy because much of the air radioactive in nuclear reactor and accelerate is very short lived very short lived அதாவது அணுக்கரு உலை மற்றும் துரிதப்படுத்துகளின் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்கள் குறைவான வாழ்நாள் கொண்டவேஅதலால் இக் கழிவுகளை கையாள இவை நல்ல ஊதிய ஊதியாகும் the next one is the fourth one concern Concentrate and கன்ஃபைன்ட் ப்ராசஸ் செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வைத்தல் Concentrate, செறிவூட்டல் அண்டு process ப்ராசஸ் வைத்தல் The concentration and the containing is the objective of the treatment activities for the longer lived activity longer lived activity இது அதிக வாழ்நாள் உள்ள கதிரியக்கத்தினை சுத்திகரிக்க பயன்படும் முறையாகும் The waste contained there in கரோசின் த ரெசிஸ்டன்ட் ஏ கண்டெய்னர் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டு த டிஸ்போசல் சைட் டிஸ்போசல் சைட் இந்த கழிவுகள் அரிப்பை தாங்கக்கூடிய கரோசின் ரெசிஸ்டன்ஸ் அரிப்பை தாங்கக்கூடிய கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு வெளியேற்று இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன வெளியேற்ற இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன டிஸ்போசல் சைட் த லீச்சிங் ஆஃப் த ஹெவி மெட்டல் அண்ட் ரேடியோ நியூக்ளியோடைட் சாரி ரேடியோ நியூக்ளியோட் நியூக்ளியைட்ஸ் ஃப்ரம் திஸ் த சைட் எ ப்ராப்ளம் ஆஃப் குரோயிங் concern growing கன்சர்ன் அதாவது இந்த இட இந்த இடங்களிலிருந்து கன உலோகங்கள் ரேடியோ நியூக்ளியோ ரேடியோ நியூக்ளையைடுகளும் ஊடுருவுத ஊடுருவுதல் கவனிக்க வேண்டிய வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் த ப்ராப்ளம் ஆஃப் குரோயிங் கன்சர்ன் ஊடுருதல் கவனிக்க வேண்டிய அதாவது இந்த இடங்களிலிருந்து கன உலோகங்களும் ரேடியோ நியூக்ளியடுகளும் ஊடுருதல் கவனிக்க வேண்டிய வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் ப்ராப்ளம் ஆஃப் க்ரோயிங் கன்சன் கவனிக்க வேண்டிய வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கண்ட்ரோல் அண்டு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்டு மேனேஜ்மெண்ட் கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை த த்ரீ வேஸ் எம்ப்ளாய் டு மேனேஜ் த அண்டர் நியூக்ளியார் வேஸ்ட் அதாவது அணுக்கழிவுகளை வகை கையாள மூன்று வழிகள் பின்பற்றப்படுகின்றன த ஃபஸ்ட் ஒன் இஸ் திய ஸ்பன் ஃபியூல் பூல்ஸ் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் கழிவு தொட்டி த ஸ்பன் ஃபியூல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் திஸ் திய ரிய ரியாக்டர் இஸ் தி டெம்பரர்லி ஸ்டோர்ட் இன் திஸ் இந்திய ரியாக்டர் பூல் பயன்படுத்தப்பட்ட எரிபொருட்களை வினைக்கலன்களிலிருந்து வெளியேற்றி தற்காலிகமாக வினை தொட்டிகளில் சேகரிக்கப்படுகிறது த ஸ்பன் ஃபியூல்ஸ் த ராட் ஆர் யூஸ் திய ஸ்டோரேஜ் த கூலிங் பான்ஸ் கூலிங் பான் அதாவது இதில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் தண்டுகள் அதாவது ஸ்பன் ஃபியூல் ராட்ஸ் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் தண்டுகள் சேகரிக்கப்பட்ட குளிர்விப்பு தொட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது த புரொடக்ட் தி எ சரவுண்டிங் ஃப்ரம் த ரேடியேஷன் அண்ட் அப்சார்வ் த ய ஹீட்டிங் ஜெனரே ஹீட் ஜெனரேட் டூரிங் த ரேடியாக்டிவ் டிகே ரேடியாக்டிவ் டிகே இவை அணுக்கரு சிதைவின் போது உருவாகும் வெப்பத்தை உறிஞ்சி சுற்றுப்புறத்தை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது கதிர்வீச்சிலிருந்தே பாதுகாக்கிறது த த த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒன் வெர்டிஃபிகேஷன் மெத்தட் மெத்தட் இஸ் அதாவது உலர்கற்களாக மாற்றும் முறை திஸ் த த ரியாக்ஷன் ஆர் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட் ஃபார் எக்ஸ்டெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அண்டு இன்கேஸ்டு இன் ட்ரை சிமெண்ட் கேக்ஸ் ட்ரை சிமெண்ட் காஸ்கட்ஸ் அது இம்முறையில் அணுக்கரு கழிவுகளை உலர்ந்த காரை அதாவது சிமெண்ட் பெட்டகங்களில் காஸ்கட் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி வைப்பதன் மூலம் அவை வினைபுரிதலையும் அல்லது சிதைவடைதலையும் தடுக்கிறது வினைபுரிதலையும் வினைபுரிதல் ரியாக்ஷன் ஆர் த டிக்ரடேஷன் சிதைவடைதலையும் தடுக்கிறது திஸ் பிரிவென்ட்ஸ் த ரியாக்ஷன் ஆர் டீக்ரேடேஷன் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட் ஃபார் எக்ஸ்டெண்டெட் பீரியட்ஸ் ஆஃப் டைம் அண்டு இன்கேஸ்டு இன் ட்ரை சிமன் கேஸ்கட் டிரை சிமெண்ட் கேஸ்கட் இம்முறையில் அணுக்கரு கழிவுகளை உலர்ந்த காரை அதாவது சிமெண்ட் பெட்டகங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி வைப்பதன் மூலம் அவை வினைபுரிதலையும் அல்லது சிதைவடைதலையும் தடுக்கிறது ஜியாலஜிக்கல் ரெப்போசிட்டரிஸ் ஜியாலஜிக்கல் ரெப்பசிட்டரிஸ் ஏ டீப் ஜியாலஜிக்கல் ரெப்பசிட்டரி இஸ் எ நியூக்ளியர் வேஸ்டே repository, the excavated deep டீப் வித்தின் ஸ்டேபிள் ஜியாலஜ் ஜியாலஜிக் என்விரான்மெண்ட் இது நிலையான புவிய சுற்றுச்சூழல் அது பூமியில் சேமிப்பு கிடங்கு Geological Repositories பூமியுள் சேமிப்பு பூமியில் சேமிப்பு கிடங்கு எ டீப் ஜியாலஜிக்கல் ரெப்பசிட்டரி இஸ் எ நியூக்ளியர் வேஸ்ட் ரெப்பசிட்டரி எக்ஸ்கவேட்டட் டீப் வித்தின் எ ஸ்டேபிள் ஜியாலஜிக் என்விரான்மெண்ட் ஸ்டேபிள் ஜியாலஜிக் என்விரான்மெண்ட் இது நிலையான புவிய சுற்றுச்சூழல் உள்ள இடத்தில் ஆழமாக தோண்டி அணுக்க அணுக்கழிவுகளை சேமிக்கும் இடமாகும் அணுக்கழிவுகளை சேமிக்கும் இடமாகும் இட் இஸ் சுச்சுவேட்டட் த PROVIDE A ஹை லெவல் ஆஃப் லாங் term ISOLATION அண்டு கன் WITHOUT வித்தவுட் ஃபீச்சர் மெயின்டெனன்ஸ் FEATURE ஃபீச்சர் மெயின்டெனன் இம்முறை எதிர்கால பராமரிப்பு தேவைப்படாத உயர்மட்ட அளவிலான நீண்டகால தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தலுக்கும் மற்றும் உள்ளடக்கி வைத்தலுக்குமான பொருத்தமான முறையாகும் பொருத்தமான முறையாகும் என் இந்தியா அடுத்த தாராப்பூர் அண்டு கல் கல்பாக்கம் ய வெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஆஃப் ய ஸ்பென் ஃபியூல் இஸ் தி மெயின் ம மெயின் மோட் ஆஃப் ஸ்டோரேஜ் மெயின் மோட் ஆஃப் ஸ்டோரேஜ் அதாவது இவற்றில் பயன்படுத்தப்பட்ட ஈரப்பொருளை ஈர வசதி கொண்ட கழிவு தொட்டியின் மூலம் சேமிப்பதே இந்தியாவில் தாராபூர் மற்றும் கல்பாக்கத்தில் செய்யப்படும் முக்கிய சேமிப்பு முறையாகும் முக்கிய சேமிப்பு முறையாகும் த நெக்ஸ்ட் கோட் இஸ் தி மெடிக்கல் வேஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெடிக்கல் வேஸ்ட் Medical waste, marthu kalibu, any kind of the waste that they contain the infectious material generated by the hospital, laboratory, med uh, medical, re medical research centers, paramedical company, companies with a veterinary clinic are called as the medical waste. Important for the two mark question. Marthu manigal hospital. லெபார்டரிஸ் ஆய்வகங்கள் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவ நிறுவனங்கள் மருந்து நிறுவனங்கள் பாரமசிட்டிக்கல் கம்பெனிஸ் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை மருத்துவமனைகள் வெட்டினரி கிளினிக் மூலம் உருவாக்கப்பட்ட தொற்று பொருட்களை கொண்ட கழிவுகள் அனைத்தும் மருத்துவக் கழிவுகள் எனப்படுகிறது மருத்துவ கழிவுகள் எனப்படுகிறது எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட்டு தட் கண்டைன் த இன்ஃபெக்டிவ் இன்ஃபெக்டிவஸ் மெட்டீரியல் தொற்று பொருட்களை கொண்ட கழிவுகள் இன்ஃபெக்டிவ்ஸ் மெட்டீரியல்ஸ் ஜெனரேட்டட் பை ஹாஸ்பிட்டல் லெபார்ட்ரிஸ் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் பேராமெச்சிக்கல் கம்பெனிஸ் அண்ட் வெட்னரி கிளீனிக்ஸ் ஆர் அஸ் த மெடிக்கல் வேஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் தட் மெடிக்கல் வேஸ்ட் கண்டைன் திஸ் த பாடி ஃபுளுட் லைக் த பிளட் யூரின் பாடி பார்ட்ஸ் அண்ட் அதர் கன் கண்டாமினன்ட்ஸ் த கல்ச்சர் டிஷ் கிளாஸ்வேஸ் பேண்டேஜ் கிளவுஸ் டிஸ்கார்டு நீடில்ஸ் ஸ்கால்ப்ஸ் ஸ்வாப்ஸ் அண்டு டிஷ்யூஸ் த மெடிக்கல் வேஸ்ட் கண்டைன்ஸ் அதாவது இவற்றில் மருத்துவ கழிவுகள் சிறுநீர் இரத்தம் போன்ற உடல் திரவங்கள் உடல் பாகங்கள் மற்றும் பிற மாசுபடுத்திகள் வளர்ப்புத் தட்டுகள் கல்ச்சர் டிஷ் கண்ணாடி பொருட்கள் துணிப்பட்டைகள் பேண்டேஜ் கையுறைகள் தூக்கி எறியப்பட்ட ஊசிகள் டிஸ்கார்டு நீடில்ஸ் கத்திகள் ஸ்கால்ப்ஸ் ஒற்று துணிகள் ஸ்வாப்ஸ் மற்றும் திசுகள் ஆகியவை மருத் மருத்துவ கழிவுகளாகும் மருத்துவ கழிவு கழிவுகள் ஆகும் மெடிக்கல் வேஸ்ட் வாட் ஆர் த மெடிக்கல் வேஸ்ட் த டூமார் கொஸ்டின் மடி மருத்துவ கழிவுகள் யாவை டூமார் கொஸ்டின் தென் the next one is the management how to managements of the uh, medical waste the management is the important management mail -mail. the safe and uh, sustainable management of a uh, bio biomedical waste is the uh, social and uh, legal responsibilities of the people working in health care center Healthcare care center or uh, melaanmai பாதுகாப்பான மற்றும் நீடித்த உயிரிய மருத்துவ கழிவு மேலாண்மை என்பது உடல்நல பாதுகாப்பு மையங்களில் பணிபுரியும் மக்களின் சமூக மற்றும் சட்ட பொறுப்புகளாகும் சமூக மற்றும் சட்ட பொறுப்புகளாகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டே வேஸ்ட் டிஸ்போசல் கழிவகற்றம் த இன்வால்வ்டு பை த இன்சனரேஷன் கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆட்டோக்ளோவிங் என்கேப்சுலேஷன் மைக்ரோவோவ் இராடியேஷன் மைக்ரோ மைக்ரோவேவ் இராடியேஷன் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் அதாவது கழிவகற்றம் எரித்தல் இன்சனரேஷன் வேதிய தொற்று நீக்கம் கெமிக்கல் இன் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆவிமுறை தொற்று நீக்கம் ஆட்டோ அண்டு உரை பொதியாக்கம் என்கேப்சுலேஷன் உரை பொதியாக்கம் அண்டு மைக்ரோவேவ் இராடியேஷன் நுண்ணலை கதிர்வீச்சுக்குள்ளாக்குதல் நுண்ணலை கதிர்வீச்சுக்குள்ளாக்குதல் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் ஆகியவை கழிவகற்றும் முறைகளாகும் கழிவுகளை அகற்றும் முறைகளாகும் த ஃபைனல் டிஸ்போசல் இன்க்ளூட்ஸ் த லேண்ட் ஃபில்ஸ் அண்ட் ஏ பருயின் ஆஸ் பர் த நாம்ஸ் இன்சைட் பெர்மிசஸ் அதாவது விதிமுறைகளுக்கு உட்பட்டு வளாகத்தினுள் புதைத்தல் மற்றும் நிலங்களில் கொட்டி நிரப்புதல் ஆகிய முறைகளும் கழிவகற்றப்படுகிறது ஆகிய முறைகளில் கழிவுகள் அகற்றப்படுகிறது இந்த நெக்ஸ்ட் கோடு இஸ் த இ வேஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இ வேஸ்ட் மின்னணு கழிவுகள் எலக்ட்ரானிக் வேஸ்ட் த எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் த இ வேஸ்ட் வாட் இஸ் மன் பை எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் த இ வேஸ்ட் த எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் த இ வேஸ்ட் டிஸ்கிரைப் திஸ் த டிஸ்கார்ட் த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைஸ் அஸ் வெல் அஸ் எனி ரெஃப்யூஸ் த கிரியேட்டட் பை டிஸ்கார்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அண்டு சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் திஸ் த மேனுஃபேக்சர் ஆர் யூஸ் இன்வால்வ் இன் த மேனுஃபேக்சர் ஆர் யூஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த இ வேஸ்ட் ஆர் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அது மின்னணு கழிவுகள் என்றால் என்ன மின்னணு கழிவுகள் என்பது நிராகரிக்கப்பட்ட மின்சார மின்னணு கழிவு மின் மின்சார மின்னணு கருவிகளை குறிக்கிறது மின்னணு கருவிகளின் பாகங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி செய்யும் போது அல்லது பயன்படுத்தும் போ பயன்படுத்தப்படும் போது உருவாக்கப்படும் பயனற்ற பொருட்கள் ஆகியவை மின்னணு கழிவுகள் ஆகும் மின்னணு கழிவுகள் ஆகும் த டெஸ்போசல்ஸ் இஸ் த க்ரோயிங் ப்ராப்ளம் பிகாஸ் தி எலக் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கண்டெயின் த ஹசாடஸ் சப்ஸ்டென்ஸ் ஹசாடஸ் சப்ஸ்டன்ஸ் இக்கழிவுகளை அப்புறப்படுத்துவது வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் ஏனெனில் மின்னணு கருவிகள் தீங்கு தரும் மற்றும் அபாயகரமான பொருட்களை கொண்டுள்ளது அபாயகரமான பொருட்களை கொண்டுள்ளது இன் பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் மே பி த லெட்டு இந்திய கேத்தோட் டியூப் சிஆர்டி அண்டு சால்ட்ரிங் காம்போனன்ட் சால்ட்ரிங் காம்போன்ஸ் மெர்குரி துவிட்சு சுவிட்சஸ் அண்ட் ஹவுசிங் அண்டு கோபால்ட் இன் ஸ்டீல் என் ஸ்டீல் காம்போனன்ஸ் அதர் குவாலிட்டி டாக்ஸிக் சப்டன்ஸ் அதர் குவாலிட்டி டாக்ஸிக் சப்டன்ஸ் அதாவது எடுத்துக்காட்டாக தனியார் கணினிகளில் எதிர்முனை கதிர்குழாய் சிஆர்டி மற்றும் சூட்டிணைப்பு பொருட்களில் காரியமும் லெட்டு காரியமும் நிலை மாற்றிகளில் பாதரசமும் மேற்குரி பாதரசமும் சால்ட்ரிங் காம்பவுண்ட் மேற்குரி பாதரசமும் அண்ட் எகு பொருட்களில் கோபால்ட் மற்றும் இதற்கு இணையான பிற நச்சு பொருட்களும் காணப்படலாம் நச்சு பொருட்களும் காணப்படலாம் த ஈ வேஸ்ட் ஆர் த பேசிக்கலி பிசிபி பாலிகுளோரினேட் பைபீனை பால் பாலிகுளோரினேட் பாலிகுளோரினேட்டட் பைபீனல் த பேஸ்ட் விச் ஆர் திஸ் தியர் நான் டீகிரேடபுள்ஸ் அதாவது மின்னணு கழிவுகளை கழிவுகள் பிசிபி பாலிகுளோரினேட்டட் பைபீனை அடிப்படையாக கொண்டவை இவை சிதைவடையாத கழிவுப் பொருட்களாகும் விச் ஆர் த நான் டீகிரேடபுள் இவை சிதைவடையாத கழிவுப் பொருட்களாகும் These are, all examples there, types of e -waste. These are all examples of types of e-waste. These uh, are all examples of types of e-waste. The scanner and a printer, keyboard, mouse, and other electronic device, cell phone and a tablet, and audio-video equipments, television monitor and a laptop, and a personal electronic device. These are all the types of e-waste, electronic waste. வென் கோட் திஸ் தி எக்ஸ்பரி டேட் திஸ் இஸ் தி வேஸ்டேஜ் இஸ் ஆல்சோ அதாவது இவனுடைய செயல்பாடு முடிந்தவுடன் இவை கழிவுகளாக காணப்படுகின்றன வென் திஸ் திய எலக்ட்ரானிக் எலக்ட்ரோ சிஸ்டம் இஸ் கன் கே ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி இ வேஸ்ட் இதனுடைய மின்னணு கருவிகள் செயல்பாடுகள் இழந்து இழந்த இழந்த தன்மையில் இவை மின்னணு கழிவு கழிவுகள் எனப்படுகின்றன செயல்பாடுகள் இழந்த தன்மையில் மின்னணு கழிவுகள் எனப்படுகின்றன த டைம் த யூஸ் த எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆர் திய டிஸ்டைன்டு ஃபார் திஸ் திய ரீயூஸ் ரீசேல் சால்வேஜ் ரீசைக்கிளிங் ஆர் த டிஸ்போசல் மீண்டும் பயன்படுத்த மீண்டும் விற்பனை செய்ய அழிவு மீட்பு அழிவு மீட்பு செய்ய மறுசுழற்சி செய்ய அல்லது தூக்கி எறிவதற்காக டிஸ்போசல் தூக்கி எறிவதற்காக த யூஸ்டு எலக்ட்ரானிக் விசாரதைய டெஸ்டினேட்டட் டெஸ்டினேட் டெஸ்டினேட் ஃபார் ரீயூஸ் அதாவது மீண்டும் பயன்படுத்த மீண்டும் விற்பனை செய்ய அழிவு மீட்பு செய்ய த ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்த resale மீண்டும் விற்பனை செய்ய salvage அழிவு மீட்பு செய்ய recycling மறுப்பு மறுசுழற்சி செய்ய or disposal or disposal disposal also அல்லது தூக்கி எறிவதற்காக த the த waste தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்கள் மின்னணு கழிவுகளாக கருதப்படுகிறது மின்னணு கழிவுகளாக கருதப்படுகிறது வாட் ஆர் தி வேஸ்ட் மின்னணு கழிவுகள் யாவை திஸ் இஸ் இம்பார்டன் கொஸ்டின் வாட் ஆர் தி ஈ வேஸ்ட் They use the electronic which are the uh, distant, uh, distant for the uh, reuse, resale, salvage, recycle or disposal are also considered the e-waste. Also considered the e-waste. அதாவது மீண்டும் பயன்படுத்த மீண்டும் விற்பனை செய்ய அழிவு மீட்பு செய்ய மறு சுழற்சி செய்ய அல்லது தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்களும் மின்னணு கழிவுகளாக கருதப்படும் மின்னணு கழிவுகளாக கருதப்படும் அன்அத்தரைஸ்டு த ப்ராசஸிங் ஆஃப் த இ வேஸ்ட் இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கேன் லீட் டு அட்வர்ஸ் த ஹியூமன் ஹெல்த் எஃபெக்ட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வளர்ந்து வரும் நாடுகளில் அனுமதியின்றி மின்னணு கழிவுகளை சுத்திகரிப்பது மனிதர்களுக்கு கடுமையான உடல்நல விளைவுகளையும் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினையும் தோற்றுவிக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினையும் தோற்றுவிக்கும் த ரீசைக்கிளிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இ வேஸ்ட் மே இன்வால்விங் த சிக்னிஃபிகன் ரிஸ்க் டு தி ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் அதாவது மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் அகற்றுதல் வளர்ந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்களில் உடல் நலத்திற்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தலாம் த ரீசைக்கிளிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இ வேஸ்ட் மே இன்வால்வ் த சிக்னிஃபிகன் ரிஸ்க் ரிஸ்க் டு ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் கிரேட் கேர் மஸ்ட் பி டேக்கன் அவாய்ட் தி அன்சேஃப் எக்ஸ்போசர் இன் ரீசைக்கிளிங் ஆப்ரேஷன் ரீசைக்கிளிங் ஆப்ரேஷன் இம்மறுசுழற்சியின் போது பாதுகாப்பற்ற முறையில் தம்மை நெறிப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் நிலக்குவிப்புகள் மற்றும் எரியூட்டி சாம்பலிலிருந்து கசியும் கன உலோகங்கள் போன்ற பொருட்கள் ஆகியவற்றை தவிர்க்க உயரளவு பாதுகாப்பினை மேற்கொள்ள வேண்டும் உயரளவு பாதுகாப்பினை மேற்கொள்ள வேண்டும் அண்ட் கிரியேட் கேர் மஸ்ட் டேக்கன் அவாய்ட் த அன்சேஃப் எக்ஸ்போசர் த ரீசைக்லிங் ஆப்ரேஷன் அண்டு லீக்கிங் திய மெட்டீரியல் சச்சஸ் திய ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் திய லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் இன்செனரேட்டர் ஆசஸ் இன்சிடேட்டர் ஆசஸ் அதாவது நிலக்குவிப்புகள் பாதுகாப்பற்ற மறுசுழற்சியின் போது பாதுகாப்பற்ற முறையில் வெளிப்படுத்தி கொள்ளுதல் மற்றும் நிலக்குவிப்புகள் மற்றும் எரியூட்டி சாம்பல சாம்பல்களிலிருந்து இன்சினரேட்டர் ஆசஸ் எரியூட்டி சாம்பல்களிலிருந்து கசையும் கன உலோகங்கள் போன்ற பொருட்களை பொருட்கள் ஆகியவற்றை தவிர்க்க உயரளவு பாதுகாப்பினை மேற்கொள்ள வேண்டும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எம் பிளாஸ்டிக் வேஸ்ட் சொல்யூஷன் அண்டு ரெமிடீஸ் சொல்யூஷன் அண்டு ரெமெடிஸ் த பிளாஸ்டிக் வேஸ்ட் சொல்யூஷன் அண்டு ரெமிடிஸ் நெகிழி கழிவு தீர்வுகள் ரெமடிஸ்ன தீர்வுகள் த பிளாஸ்டிக் ஆர் த லோ மாலிகுலார் வெயிட் ஆர்கானிக் பாலிமர்ஸ் தட்டு தட் ஆர் த நான் இன் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத கரிம பாலிமர் ஆகும் கரிம பாலிமர் ஆகும் திஸ் இஸ் த இம்பார்டன்ஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் த பிளாஸ்டிக் ஆர் லோ மாலிகுலார் வெயிட் ஆர்கானிக் பாலிமர் தட் ஆர் நான் டிகிரேடபுள் இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட் நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத கரிம பாலிமர் ஆகும்

பைகள் அண்டு ஃபுட் கண்ட ஃபுட் கண்டெய்னர்ஸ் உணவு பாத்திரம் த பேக்கிங் திஸ் திசுடைய மெட்டீரியல் சஜெஸ்ட்ய சூப்பர் மார்க்கஸ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஆர் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு த பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் ஜெனரேஷன் மேலும் இவைகள் சிறப்பு அங்காடிகள் சில்லறை விற்பனையகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் வீட்டுடைமைகள் உட உணவகங்கள் மருத்துவமனைகள் உணவு விடுதிகள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் சிப்பங்கட்டும் பொருட்கள் நெகிழி கழிவு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன இந்த பிளாஸ்டிக் வேஸ்டையை கன்ஸ்டியூட் ஏ மேஜர் பார்ட் ஆஃப் த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் நகராட்சி கழிவுகளில் பெரும்பகுதி நெகிழி கழிவுகள் ஆகும் நெகிழி கழிவுகள் ஆகும் த நெக்ஸ்ட் கோர்ட் ஜெஸ்திய யூகோசன் டாய்லெட் यूकोस एंड टूकोस एंड टाइल्लेट सु कलि एबिटी लीटर्स ऑफ़ द वेस्ट वेस्ट वाटर अट्ठन आवरेज इस जनरेटेड बाय एन इंडियन डेली डी लार्ज अमाउंट ऑफ़ इट्स इट इस फ्रॉम टलेट्स ஜெனரேட்டட் ஃப்ரம் டாய்லெட்ஸ் ஒரு இந்திய குடிமகன் ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி ஐம்பது லிட்டர் கழிவு நீரை உருவாக்குகிறான் இதில் அதிக அளவு கழிவறைகளிலிருந்து உருவாகிறது அதிக அளவு கழிவு நீரில் கழிவறைகளிலிருந்து உருவாகிறது ஈக்கோசான் டாய்லெட் சுழல் சுகாதார கழிவறைகள் த ஈகோசான் ஈகோலாஜிக்கல் சானிடேஷன் ஈக்கோசான் ஈகோசான் மீன்ஸ் ஈகோலாஜிக்கல் சானிடேஷன் இஸ் ஏ சஸ்டெய்னபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்ட்லிங் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டார் பை யூஸிங் த ட்ரை கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ் டை கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ் அது சுழல் சுகாதாரம் என்பது உலர்மக்கு கழிவ கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் அமைப்பாகும் மனித கழிவை கையாளும் அமைப்பாகும் அது சுழல் சுகாதாரம் என்பது உலர்மக்கு கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் அமைப்பாகும் த ஈகோலாஜிக்கல் சானிடேஷன் ஈகோசான் இஸ் எ சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்ட்லிங் த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா பை யூஸிங் ட்ரை கம்போஸ்டிங் டாய்லெட் ட்ரை கம்போஸ்டிங் டாய்லெட் த ஈகோசான் டாய்லெட் நாட் ஓன்லி ரெடியூஸ் தி ஏ வேஸ்ட் வாட்டர் ரேஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் ஜெனரேஷன் பட் ஆல்சோ ஜெனரேட் அ நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஃப்ரம் ரீசைக்கிள் த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா அதாவது இந்த சுழல் சுகாதார கழிவறைகள் கழிவு நீர் உற்பத்தியினை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மனித கழிவிலிருந்து இயற்கை உரங்களையும் உற்பத்தி செய்கிறது விச் ஃபார்ம் த எக்ஸலன்ட் சப்ஸ்டியூட் சப்ஸ்டியூட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர் எக்ஸலன்ட் சப்ஸ்டியூட் ஃபார் கெமிக்கல் சப்ஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர் இவை வேதி உரங்களுக்கு சிறந்த மாற்றாக பயன்படுவன ஆகும் திஸ் மெத்தட் த திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரெக்கவரி பிரின்சிபிள் ஆஃப் ரெக்கவரி இது கழிவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீட்டல் மற்றும் மறுசுழற்சி என்பதை அடிப்படையாக கொண்ட இம்முறை திஸ் திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரிபிள் ஆஃப் ரெக்கவரி ரெக்கவரி அண்ட் ரீசைங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எக்ஸ்கிரீட்டா டு கிரியேட் த சப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சர் சப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரீசைக் நியூட்ரியன் எக்ஸ்கீட்டா டு கிரியேட் தப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சர் கழிவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீட்டல் மற்றும் மறுசுழற்சி என்பதை அடிப்படையாக கொண்ட இம்முறை விவசாயத்திற்கு மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்கி தருகின்றன மதிப்புமிக்க பொருள்களை உருவாக்கி தருகின்றன த ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் ஆர் த பீயிங் யூஸ் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா அது சுழல் சுகாதார கழிவறைகள் இந்தியா மற்றும் இலங்கையில் பல பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பயன்படுத்தப்பட்டு வருகின்றன திஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் ஈஸ் அண்ட் இந்தியன் சாயில் பயாலஜிஸ்ட் அண்ட் ஈகோ ஈக்கலாஜிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அதாவது டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழியலாளர் ஆவார் ஹேஸ் த ஒர்க் த கன்சர்ன்ட் இஸ் த டெக்னிக் ஃபார் த ரீசைக்லிங் பயோடிகிரேடபுள் வேஸ்ட் இன் டு ஃபர்டிலைசர் யூஸிங் த வெரைட்டிஸ் ஆஃப் எர்த்வாம்ஸ் அண்ட் ஆன் சாயில் பயோ ரெமிடியேஷன் சாயில் ரெமிடியேசன் பல்வேறு வகையான மண்புழுக்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமாக மறுசுழற்சி செய்தல் மற்றும் மண்ணுக்கான உயிரிய தீர்வு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவர் பணிகள் அமைந்துள்ளன டாக்டர் இஸ்மாயில் ரிசீவ்ட் த ரிசீவ் ஏ டிஎஸ்சி இன் ஜுவாலஜி ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் த ரிசர்ச் ஆன் த ரோல் ஆஃப் எர்த்வாம் இன் சாயில் சாயில் ஈக்லாஜி அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜர் டாக்டர் இஸ்மாயில் அவர்கள் மண் சுழலியல் மற்றும் மண் சுழலியல் மண்புழுக்களில் பங்கு மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து டிஎஸ் பற்றம் பெற்றுள்ளார் டிஎஸ் சி பற்றம் பெற்றுள்ளார் ஹிஒர்க் ஆன் தர்மிக் ஆசிய சஸ்டைனபிள் ஈகலாஜிக்கல் ப்ராக்டிஸ் சஸ்டைனபிள் ஈக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸ் மண்புழு உரமாக்கலை சுற்றுச்சூழல் நிலைத்த பயன்தரும் தொழில்நுட்பமாக sustainable நிலைத்த பயன்தரும் தொழில்நுட்பமாக ஆக்குவதற்கு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் he was தி ஹி வாஸ் in introducing as இன்ஸ்ட்ருமெண்டல் well as they are வெல் அஸ் on ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் ஆன் த waste management சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெர்மிக் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு செவரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் செவரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மேலும் இந்த இந்தியாவில் மற்றும் பிற நாடுகளில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாய விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக்கல் இயற்கை விவசாயம் மண்புழு செறி தொழில்நுட்பம் அதாவது வெர்மிடெக் போன்றவற்றை அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பரப்பவும் காரணமாக இருக்கிறார் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா அண்டு அப் அப்ராட் இந்தியா அண்டு அப்ராட் இந்தியாவில் மற்றும் பிற நாடுகளிலும் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு வேளாண்மை மற்றும் மண்புழு உல மண்புழு உரமாக்கம் இயற்கை விவசாயம் மண்புழு தொழில்நுட்பம் வெர்மிடெக் போன்ற அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பரப்பவும் காரணமாக இருக்கிறார் டு நோ द थ्री मैल ऐलैंड पेनसवेनिया युनाटेड स्टेट सेर्नोबिया उसीगुसीमाससी उकूमा उमा जपान ஆர் தி நியூக்ளியார் டிசாஸ்டர் த world ஹாஸ் சீன் இன் த recent பீரியட்ஸ் அதாவது மூன்று மைல் தீவு பென்சில்வேனியா அமெரிக்கா செர் செர்னோபில் பிரிப்பியாட் உக்ரைன் மற்றும் புகுசிமா டெய்ஸி ஜப்பான் போன்ற போன்றவை அண்மை காலங்களில் உலகம் கண்ட அணு உலை பேரழிவு ஆகும் அணு உலை பேரழிவு ஆகும் த நெக்ஸ்டே ரெமடீஸ் தீர்வுகள் த ஃபோர் ஆர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்லிங் மந்த்ரா இஸ் த பெஸ்ட் அவைலபிள் ரெமடி ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட் பொல்யூஷன் அது தீர்வுகள் ஃபோர் ஆர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் மறுத்தல் குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவை நெகிழி கழிவு ப மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வாகும் டூ மார்க் கொஸ்டின் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் த பேன் ஆன் சிங்கிள் யூஸ் த பிளாஸ்டிக் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஜன்வரி டூ தௌசண்ட் நைன்டீன் தமிழ்நாடு மாநில அரசு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது Now go to the Tamil medium students. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் இது நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோளை கொண்ட வேளாண்மை முறையாகும் நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோளை கொண்ட வேளாண் முறையாகும் இயற்கை வேளாண்மை எனப்படுகிறது இம்முறையில் கரிமக் கழிவுகள் இம்முறையில் கரிமக் கழிவுகள் பயிர் அதாவது பயிர் விலங்கு மற்றும் பண்ணை கழிவுகள் கழிவுகள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உயிர் உரங்கள் மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால் மண்ணை உயிருடனும் நல்ல நலத்துடன் வைத்திருக்கலாம் இவை சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தினை அளித்து நிலையான உற்பத்தியை அளிக்கிறது இது இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் இயற்கை வேளாண்மை கோ நன்ம நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநர் ஆவார் இவர் சுற்று சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை பற்றிய வேளாண் அறிவியலர் மற்றும் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் இவர் வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் நுண்ணு நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றிய பயிற்சி அளித்தார் இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பிக்கப்பட்டன வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உணவு உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்கான தமிழ்நாட்டின் கரூர் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார் அவர் அம்மன் கூரையில் சமூக காட்டினையும் மற்றும் புதுக்கோட்டையில் கொளஞ்சி கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணையையும் உருவாக்கினார் இவரும் அவர் இவருடைய நண்பர்களும் வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றினார் பின்னர் இருபது ஏக்கர் அளவிற்கு பறந்துள்ள அதே இதே நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை நட்டார் இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவரம் மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கிறது மறு உற்பத்தி செய்கிறது அடுத்து திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலான திடக்கழிவுகள் நிலப்பரப்புகளில் கொட்டப்படுகிறது இந்த கழிவுகள் வீடுகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு வேளாண் தொடர்பான செயல்பாடுகளிலிருந்து உருவாகிறது இந்த கழிவுகள் முறையாக இன்மையானாலும் மற்றும் சுத்திகரிக்கப்படாத இன்ம படாத இன்மையினாலும் இந்நிலத்தில் வெறுக்கத்தக்க துர்நாற்றத்தை வெறுக்கத்தக்க துர்நாற்றத்தை உண்டாக்குகின்றன தீங்குயிரி கொல்லிகள் காரியம் கொண்ட கொல்லிகள் காரியம் கொல்லிகள் காரியம் கொண்ட மின்கலன்கள் காட்மியம் பாதரசம் மற்றும் துத்தநாகம் சுத்தம் செய்ய பயன்படும் திரவங்கள் கதிர்வீச்சுப் பொருட்கள் மின்னணு கழிவுகள் மற்றும் நெகிழிகள் போன்ற தீங்கு தரும் கழிவுகளை காகிதம் மற்றும் பிற பொருட்களுடன் சேர்த்து எரிக்கும் பொழுது அவை டயாக்சின்கள் போன்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன இந்த வாயுக்கள் நச்சுத்தன்மை உடையது மற்றும் புற்றுநோய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாகும் இம்பார்ட்டன்ஸ் டயாக்சின் முக்கிய அதாவது இவை இவற்றை எரிக்கும் பொழுது டயாக்சின் போன்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன இந்த வாயுக்கள் நச்சுத்தன்மை உடையது மற்றும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஒன்மார் கொஸ்டின் இந்த மாசுக்கள் சுற்றியுள்ள நிலத்தடி காற்று நிலத்தடி நீர் மற்றும் மாசுர செய்கிறது ஆகியவற்றை மாசு மாசுர செய்கிறது மேலும் மனிதர்களில் உடல் நலம் வனவிலங்குகள் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் போன்றவற்றை அதிகமாக பாதிக்கிறது திடக்கழிவுகளின் முக்கியங்கள் முக்கிய மூலங்கள் அட்டவணை பன்னெண்டு ஒன்றில் திடக்கழிவுகளின் முக்கிய மூலாதாரங்கள் ஒன்று கழிவின் வகை குடியிருப்பு உணவு கழிவுகள் நெகிழிகள் காகிதம் கண்ணாடி பதனிடப்பட்ட தோல் அட்டை உலோகங்கள் கழிவுகள் சாம்பல் டயர் மற்றும் மின்கலன்கள் பழைய மெத்தைகள் மூலாதாரங்கள் ஆகும் எது குடியிருப்பினுடைய மூலாதாரம் கழிவின் வகை ரெண்டு தொழிற்சாலை பொதிவு கழிவுகள் சாம்பல் வே வேதிப்பொருட்கள் குடுவைகள் நெகிழிகள் பகுதிகள் மூன்று வணிகம் மெல்லிய மற்றும் தடினமான நெகிழிகள் உணவு கழிவுகள் உலோகங்கள் காகிதம் கண்ணாடி மரக்கட்டை அட்டை பொருட்கள் அடுத்து பார்த்தா நிறுவனங்கள் மரக்கட்டை காகிதம் உலோகங்கள் அட்டை பொருட்கள் மின்னணு கழிவுகள் மின்னணு கழிவுகள் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட்டுமானம் மற்றும் இடித்தல் எஃகு பொருட்கள் காங்கிரீட் மரக்கட்டை நெகிழிகள் ரப்பர் தாமிர கம்பிகள் அழுக்கு மற்றும் கண்ணாடி அடுத்து வேளாண்மை வேளாண் கழிவுகள் கெட்டுப்போன உணவு கொல்லி தீங்குயிர் கொல்லி கலன்கள் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உயிரி மருத்துவம் பீச்சு குழல்கள் துணிப்பட்டை பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் நீரகற்று குழாய்கள் சிறுநீர் பைகள் மருந்துகள் காகிதம் நெகிழிகள் உணவு கழிவுகள் சுகாதார அடையானை மற்றும் குழந்தைகளின் அடையாணைகள் வேதிப்பொருட்கள் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்னணு கழிவுகள் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காலி பெண் தொலைக்காட்சி பெட்டிகள் டிரான்சிஸ்டர்கள் ஒளிப்பதிவு கருவிகள் கணினி தனியாரைகள் மின் பலகைகள் குறுந்தகடுகள் ஒளி 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 நாடாக்கள் சொடுக்கி கம்பிகள் மெல்லிய கயிறுகள் நிலைமாற்றிகள் மின்னேற்றிகள் போன்ற மின்னணு பொருட்கள் ஆகும் இவைகள் திடக்கழிவுகளின் முக்கிய மூலாதாரங்கள் எனப்படுகிறது திடக்கழிவு மேலாண்மை என்பது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது கழிவுப் பொருட்களை பெறுவது முதல் திடக்கழிவு மேலாண்மை என்பது கழிவுப் பொருட்களை பெறுவது முதல் இறுதியாக வெளியேற்றுவது வரை வெளியேற்றுவது வெளியேற்றுவது வரை அவற்றை மேலாண்மை செய்ய தேவைப்படும் செயல்பாடுகளை மேலாண்மை செய்ய தேவைப்படும் செயல்பாடுகளை உள்ளடக்கியதாகும் மேலும் கழிவுகளை சேகரித்தல் எடுத்துச் செல்லல் சுத்திகரித்தல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகியவையும் மற்றும் கழிவு மேலாண்மை செயல்முறைகளை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகிய அனைத்தும் இதில் அடங்கும் ஆகிய அனைத்தும் இதில் அடங்கும் அடுத்து தனிநபர் ஆய்வு அடுத்து தனிநபர் ஆய்வு சென்னையில் திடக்கழிவுகளை அப்புறம் மற்றும் மேலாண்மை செய்தலை சென்னை மாநகராட்சி கவனிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஐயாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அளவிற்கு குப்பைகளை நகராட்சி நகரத்திலிருந்து சேகரிக்கப்பட்டு சேகரிக்க சேகரிக்கிறது குப்பைகளை பெருக்குதல் ஸ்வீப்பிங் சேகரித்தல் மற்றும் குறிப்பிட்ட தொட்டிகளில் சேமித்தல் தவிர பெரும்பாலான பகுதிகளில் பகுதிகளில் வீடுகளுக்கே சென்று குப்பைகளை சேகரிக்கும் பணிகளையும் பணியினையும் செய்கிறது தற்போது சென்னையில் உருவாக்கப்படும் குப்பைகள் இரண்டே இடங்களில் கொட்டப்படுகின்றன ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புகளை இயல்பு மீட்டலுக்கும் மற்றும் அறிவியல் ரீதியாக ரீதியாக மூடுவதற்கும் திட்டங்கள் உள்ளன என ஏற்கனவே உள்ள கொடுங்குயூர் மற்றும் பெருங்குடியில் இருப்பதைப் போல கழிவுகளிலிருந்து மின் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிக்கும் வசதிகள் இன்னும் பல வேண்டும் அடுத்து கழிவு நீ கழிவு மேலாண்மை நடைமுறைகள் மூலங்களை பிரித்தெடுத்தல் எருவாக்கல் காற்றுள்ள நிலை காற்றட்ட நிலை காற்றற்ற நிலை மண்புழு உருவாகும் மண்புழு உரமாக்கல் உயிர்வாயு உற்பத்தி எரித்தல் அடுத்து கழிவு கதிரியக்க கழிவு அணு மின் நிலையங்களில் பல்வேறு செயல்பாடுகளின் போது கதிரியக்க கழிவுகள் உருவாகின்றன கதிரியக்க கழிவுகள் வாயு திரவ அல்லது திடவழிவில் திடவடிவில் இருக்கலாம் இதனுடைய கதிரியக்க அளவு மாறுபடலாம் இந்த கழிவுகள் சில மணி நேரம் அல்லது பல மாதங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட கதிரியக்கத் தன்மையுடன் அப்படியே இருக்கும் கதிரியக்கத்தின் அளவு மற்றும் தன்மையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட கழிவு கீழ்மட்ட மற்றும் இடைமட்ட அளவு க கழிவு மற்றும் உயர்மட்ட கழி அளவு கழிவு என வகைப்படுத்தப்படுகிறது அடுத்து கதிரியக்க கழிவு மேலாண்மை கதிரியக்க கழிவு மேலாண்மையில் சுத்திகரித்தல் சேமித்தல் மற்றும் அணுக்கரு தொழிற்சாலை அணுக்கரு தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் திட திரவ கழிவுகள் காற்றில் பரவும் கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகள் ஆகியவற்றை சுத்திகரித்து சேமித்து பின் வெளியேற்றுதல் ஆகியவை அடங்கும் ஆகியவை அடங்கும் அடுத்து கதிரியக்க கழிவு கழிவுகளை அகற்றும் முறைகள் வரையறுக்கப்பட்ட உற்பத்தி பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துதிலே கதிரியக்க கழிவுகளை கையாளுவதில் முதன்மையானதும் முக்கியமானதாகும் அடுத்து நீர்த்து பரவுதல் குறைந்த அளவு உள்ள கழிவுகளை நீர்த்தல் மற்றும் பரவுதல் முறையை பயன்படுத்தப்படுகின்றன தாமதம் மற்றும் சிதைவு அணுக்கரு உலை மற்றும் துரிதப்படுத்த துரிதப்படுத்திகளின் துரிதப்படுத்துகளில் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்களை கதிரியக்கம் குறை குறைவான வாழ்நாள் கொண்டவையாதலால் இக்கழிவுகளை கையாள இவை நல்ல உத்தியாகும் செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வைத்தல் இது அதிக வாழ்நாள் உள்ள கதிரி இயக்கத்தினை சுத்திகரிக்க பயன்படும் முறையாகும் இந்த கழிவுகள் அரிப்பை தாங்கக்கூடிய கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு வெளியேற்று இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இன் இந்த இடங்களிலிருந்து கன உலோகங்களும் ரேடியோ நியூக்ளியோடை ரேடியோ நியூக்ளியைடுகளும் ஊடுருவுதல் கவனிக்க வேண்டிய வளர்ந்து வரும் சிக்கலாகும் அடுத்து கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை அணுக்கழிவுகளை கையாள மூன்று வழிகள் பின்பற்றப்படுகின்றன மூன்று வழிகள் பின்பற்றப்படுகின்றன பயன்படுத்தப்பட்ட எரிபொருட்களை வினைகலன்களிலிருந்து வெளியேற்றி தற்காலிகமாக தற்காலிகமாக வினை தொட்டிகளில் சேகரிக்கப்படுகிறது பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் தண்டுகள் சேகரிக்கப்பட்ட கு குளிர்விப்பு தொட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது இவை அணுக்கரு இவை அணுக்கரு சிதைவின் போது உருவாக்கும் இவை அணுக்கரு சிதைவின் போது உருவாகும் வெப்பத்தை உறிஞ்சி சுற்றுப்புறத்தை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது அதிர்ச்சிலிருந்து பாதுகாக்கிறது அடுத்து உலர்கற்களாக மாற்றும் முறை மாற்றும் முறை இம்முறையில் அணுக்கரு கழிவுகளை உலர்ந்த காரை அல்லது காரை அதாவது சிமெண்ட் பெட்டகங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி வைப்பதன் மூலம் அவை வினைபுரிதல் வினைபுரிதலையும் அல்லது சிதைவடைதலையும் தடுக்கிறது பூமியில் சேமிப்பு கிடங்கு நிலையான புவிய சுற்றுச்சூழல் உள்ள இடத்தில் ஆழமாக தோண்டி அணுக்கழிவுகளை சேமிக்கும் இடமாகும் இம்முறை எதிர்கால பராமரிப்பு தேவைப்படாத உயர்மட்ட அளவிலான நீண்டகால தனிமைப்படுத்தலுக்கும் மற்றும் உள்ளடக்கி வைத்தலுக்கு பொருத்தமான முறையாமா முறையாகும் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை ஈர வசதி கொண்ட கழிவு தொட்டியில் சேமி கழிவு தொட்டியின் மூலம் சேமிப்பது இந்தியாவின் தாராபூர் மற்றும் கல்பாக்கத்தில் செய்யப்படும் முக்கிய சேமிப்பு முறையாகும் அடுத்து மருத்துவ மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ஆயுதங்கள் மருத்துவ ஆராய்ச்சிகள் மையங்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் மூலம் உருவாக்கப்பட்ட தொற்று பொருட்களை கொண்ட கழிவுகள் அனைத்து மருத்துவ கழிவு அனைத்தும் மருத்துவ கழிவுகள் எனப்படுகிறது டுமார் சிறுநீர் ரத்தம் போன்ற உடல் திரவங்கள் உடல் பாகங்கள் மற்றும் பிற மாசுபடுத்திகள் வளர்ப்பு தட்டுகள் கண்ணாடி பொருட்கள் துணிப்பட்டைகள் கையுறைகள் தூக்கி எறியப்பட்ட ஊசிகள் கத்திகள் துணிகள் மற்றும் துணிகள் மற்றும் திசுகள் ஆகியவை மருத்துவ கழிவுகளாகும் அடுத்து மேலாண்மை மருத்துவக் கழிவுகளின் மேலாண்மை பாதுகாப்பான மற்றும் நீடித்த உயிரிய மருத்துவக் கழிவு மேலாண்மை என்பது உடல்நல பாதுகாப்பு மையங்களில் பணிபுரியும் சமூகங்களின் மக்களின் சமூக மற்றும் சட்ட பொறுப்பாகும் கழிவகற்றம் எரித்தல் தே கழிவகற்றம் எரித்தல் வேதிய தொற்று நீக்கம் ஆவி முறை தொற்று நீக்கம் உரை பொதியாக்கம் எக் என்கேப்சுலேஷன் நுண்ணலை கதிர்வீச்சாக்குதல் நுண்ணலை கதிர்வீச்சாக்குதல் ஆகிய கழிவகற்றும் முறை ஆகியவை கழிவகற்றும் முறைகளாகும் விதிக்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு வளாகத்தினுள் புதைத்தல் மற்றும் நீர் நிலங்களில் கொட்டி நிரப்புதல் ஆகிய ஆகியவை முறைகளில் க கழிவற் ஆகிய முறைகளில் கழிவகற்ற கழிவு அகற்றப்படுகிறது அடுத்து மின்னணு கழிவுகள் மின்னணு கழிவுகள் என்பது நிராகரிக்கப்பட்ட மின்சார மின்னணு கருவிகளை குறிக்கிறது மின்னணு கருவிகளில் பாகங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி செய்யும் போது அல்லது பயன்படுத்தப்படும் பயன்படுத்தும் போது உருவாக்கப்படும் பயனற்ற பொருட்கள் ஆகியவை மின்னணு கழிவுகள் ஆகும் இக்கழிவுகளை அகற்றப்படுவது வளர்ந்து வரும் சிக்கல்களாகும் ஏனெனில் மின்னணு கருவிகள் தீங்கு தரும் அபாயகரம் மற்றும் அபாயகரமான பொருட்களை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக தனியார் கணினிகளில் எதிர்முனை கதிர்குழாய் சிஆர்டி மற்றும் சூட்டிணைப்பு கூட்டுப்பொருள்களில் காரியம் பிபி நிலை பாதரசம் ஹச்ஜி எகு பொருட்களில் கோபால்ட்டு சிஓ மற்றும் இதற்கு இணையான பிற நச்சுப்பொருட்களும் பொருட்களும் காணப்படலாம் மின்னணு க கழிவுகள் சி பிசிபிஐ அதாவது பாலிகுளோரினேட்டட் பைப்பினை அடிப்படையாக கொண்டவை இது சிதைவடையா கழிவு பொருட்களாகும் சிதைவடையா கழிவுப் பொருட்களாகும் இது மின்னணு கழிவுகளின் வகைகள் அதாவது வருடிகள் மற்றும் அச்சு பொறிகள் விசைப்பலகை சுடுக்கி இசைப்பலகை சுடுக்கி மற்றும் மின்ன பிற மின்னணு கருவிகள் கைபேசி மற்றும் கை கணினிகள் வ இது வருடிகள் மற்றும் அச்சுப்பொறிகள் ஒளி ஒளி உதாரணங்கள் தொலைக்காட்சி பெட்டி கணினி திரை மற்றும் மடினி கணி கணினிகள் தனிநபர் மின்னணு கருவிகள் இவைகள் மின்னணு கழிவுகளாகும் மின்னணு க மின்னணு கழிவுகளின் வகைகளாகும் அதாவது இந்த பொருட்கள் பயன்படுத்தாமை அல்லது அதனுடைய செயல் இழந்து இழந்துவிட்டால் இவை மின்னணு கழிவுகள் எனப்படுகிறது அதாவது மீண்டும் பயன்படுத்த மீண்டும் விற்பனை செய்ய அழிவு மீட்பு செய்ய மற்றும் மறுபு மறுசுழற்சி செய்ய மறு ம மறுசுழற்சி செய்ய அல்லது தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட அல்லது தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்களும் மின்னணு கழிவுகளாக கருதப்படும் டூமார்க் கொஸ்டின் வளர்ந்து வரும் நாடுகளில் அனுமதி அனுமதியின்றி மின்னணு கழிவுகளை சுத்திகரிப்பது மனிதர்களுக்கு கடுமையான உடல்நல விளைவுகளையும் மற்றும் சுற்றுச்சூழல் மாசினையும் தோற்றுவிக்கும் மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் அகற்றுதல் வளர்ந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்களில் உடல் நலத்திற்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தலாம் மறுசுழற்சியின் போது பாதுகாப்பற்ற முறையில் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் நிலக்குவிப்புகள் மற்றும் எரியூட்டி சாம்பலிலிருந்து கசியும் கன உலோகங்கள் போன்ற பொருட்கள் ஆகியவற்றை தவிர்க்க உயரளவு பாதுகாப்பினை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து நெகிழிக் கழிவு தீர்வு நெகிழிக் கழிவு தீர்வுகள் நெகிழிக்கு நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத கரிம பாலிமராகும் டூமார்கொஸ்டின் நெகிழி கழிவு அதாவது நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத கரிம பால பாலிமராகும் இது நெ நெகிழி எனப்படுகிறது டூமார்கொஸ்டின் இவை மகிழுந்துகள் குண்டு துளைக்காத ஆடைகள் பொம்மைகள் மருத்துவமனைகள் மருத்துவமனை கருவிகள் பைகள் மற்றும் உணவு பாத்திரம் உள்ளிட்ட பல பொருட்கள் பயன்படுத்த பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன சிறப்பு அங்காடிகள் சில்லறை விற்பனையங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் வீட்டு வீட்டுடைமைகள் வீட்டுடைமைகள் உணவகங்கள் மருத்துவமனைகள் உணவு விடுதிகள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் சிப்பங்க சிப்பங்கட்டும் பொருட்கள் நெகிழி கழிவு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன நகராட்சி திடக்கழிவுகளில் நெகிழி கழிவுகள் ஆகும் நெகிழி கழிவுகளாகும் அடுத்து நெக்ஸ்ட்டு சுகாதார கழிவு கரு சுகாதார சுழல் சுகாதார கழிவறைகள் யூகோ அண்ட் டாய்லெட் இந்தி ஒரு இந்திய குடிமகன் ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி ஐம்பது லிட்டர் கழிவுநீரை உரு உருவாக்குகிறான் இதில் அதிக அளவு கழிவறைகளிலிருந்து உருவாகிறது சுழல் சுகாதாரம் என்பது டுமார் கொஸ்டின் சுழல் சுகாதாரம் என்பது உலர் மக்கு கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் அமைப்பாகும் சுகல் சுழல் சுகாதார கழிவறைகள் கழிவுநீர் உற்பத்தியினை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மனித கழிவிலிருந்து இயற்கை உரங்களையும் உற்பத்தி செய்கிறது இவை வேதி உரங்களுக்கு சிறந்த மாற்றாக பயன்படுவோன ஆகும் அதாவது கழிவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீட்டல் மற்றும் மறு மறுசுழற்சி என்பதை அடிப்படையாக கொண்ட இம்முறை விவசாயத்திற்கு மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்கி தருகின்றன அதனால் சுக சுழல் சுகாதார கழிவறைகள் இந்தியா மற்றும் இலங்கையில் பல பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பயன்படுத்தப்பட்டு வருகின்றன டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சுழலியலாளர் ஆவார் பல்வேறு வகையான மண்பொருட்களை பயன்படுத்தி உயிர்வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமாக மறுசுழற்சி செய்தல் மற்றும் மண்ணுக்கான உயிரிய தீர்வு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவர் பணிகள் அமைந்துள்ளன டாக்டர் இஸ்மாயில் அவர்கள் மண் சூழலியல் மற்றும் மண் சூழலியல் மண்புழுக்களின் பங்கு மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎஸ்சி பற்றம் பெற்றுள்ளார் மண்புழு உரமாக்கலை சுற்றுச்சூழலுக்கு நிலைத்த பயன் தரும் தொழில்நுட்பமாக ஆக்குவதற்கான பணிகள் ஈடுபட்டு வருகிறார் இந்தியாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயிகள் விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக்கல் இயற்கை விவசாயம் மண்புழு தொழில்நுட்பம் வெர்மிடெக் போன்றவற்றை அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பரப்பவும் காரணமாக இருக்கிறார் மூன்று மைல் தீர்வு பென்சில்வேனியா அமெரிக்கா செ செர்னோபில் பிரிப்பியாட் உக்ரைன் மற்றும் குசிமா டெய்ஸி ஜப்பான் போன்ற அண்மை காலங்களில் உலகம் கண்ட அணு உலை அணு உலை பேரழிவு ஆகும் அணு உலை பேரழிவு ஆகும் அடுத்து தீர்வுகள் ஃபோர் ஆர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள் மறுத்தல் குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவை நெகிழி கழிவு மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வாகும் டூ மார்க் டூ மார்க் கொஸ்டின் தமிழ்நாடு மாநில அரசு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது மு முதல் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது this class have the freeze the lesson also finish thank you